வணக்கம். இன்று டிசம்பர் 25, 2018 மிஸ்டர் சே நியூஸ் வழங்கும் திருவாரூர் மாவட்ட செய்திகள். திருவாரூர் மாவட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பஸ், மினி பஸ், லாரி, வாடகை கார், வேன் உரிமையாளர் சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடந்தது. கூட்டத்திற்கு வட்டார போக்குவரத்து அதிகாரி செந்தில்குமார் தலைமை தாங்கினார். அப்போது அவர் கூறியபோது, அனைத்து வாகனங்களுக்கும் ஒவ்வொரு காலாண்டிற்கும் வாகன வரியை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வங்கி வரைவோலை மூலம் செலுத்தும் நடைமுறை இருந்து வந்தது. இந்த நடைமுறையில் தற்போது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி வருகிற ஜனவரி 1ஆம் தேதி முதல் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் தங்களது வாகனத்திற்கான வரியை ஆன்லைன் மூலம் செலுத்த வசதி செய்யப்பட்டுள்ளது. இந்த பணிக்காக தொடர்பான வாகனங்களின் பதிவுச் சான்று, அனுமதிச்சீட்டு, காப்பு சான்று போன்ற விவரங்களின் நகல்களை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் சமர்ப்பித்து வாகனங்களின் விவரங்களை கணினி பதிவேற்றம் செய்தால் மட்டுமே ஆன்லைன் மூலம் வரி செலுத்த முடியும். எனவே வாகனங்களின் பதிவுச் சான்று, அனுமதிச்சீட்டு நகல்களை உடனடியாக வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் சமர்ப்பித்து பதிவேற்றம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். புயல் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் திருத்துறைப்பூண்டி பகுதியில் கிராம நிர்வாக அலுவலகங்கள் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிராம நிர்வாக அலுவலகங்களில் குடிநீர், கழிவறை, மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். கிராம நிர்வாக அதிகாரிகளின் அடிப்படை கல்வித் தகுதியை பட்டப்படிப்பாக உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம நிர்வாக அதிகாரிகள் கடந்த 10ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதையொட்டி திருவாரூர் மாவட்ட உதவி கலெக்டர் அலுவலகம் முன்பு கிராம நிர்வாக அதிகாரிகள் நேற்று மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்துக்கு கிராம நிர்வாக அதிகாரிகள் சங்கத்தின் திருவாரூர் மாவட்ட தலைவர் கதிரேசன் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் ராஜகுமார், மாவட்ட பொருளாளர் சர்க்குணம் உட்பட பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பெரியார், எம்ஜிஆரின் நினைவு நாளையொட்டி அண்ணா திராவிடர் கழகம் சார்பில் மன்னார்குடியில் அமைதி ஊர்வலம் நடந்தது. கட்சியின் பொதுச் செயலாளர் திவாகரன் தலைமையில் பெரியார் மற்றும் எம்ஜிஆர் சிலைக்கு அந்த கட்சியினர் மாலை அணிவித்தனர். அப்போது திவாகரன் பேசிய பொழுது, கட்சியை பாதுகாக்க வேண்டுமானால் அதிமுகவினர் அனைவரும் பேராசையை கைவிட வேண்டும் என்று கூறினார். கூத்தாநல்லூர் அருகே நிவாரணப் பொருட்கள் வழங்க கோரி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தின் இன்றைய வானிலை அறிக்கை. மாவட்டத்தில் இன்று அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் உள்ளது. மேலும் இன்று மாவட்டத்தில் மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இல்லை. இத்துடன் திருவாரூர் மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தன. தினமும் உங்களது மாவட்ட செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் உங்களது மொபைலில் தெரிந்து கொள்ள 94428 7938 என்ற எண்ணிற்கு உங்கள் மாவட்டத்தின் பெயரை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். மேலும் உங்கள் மாவட்ட முக்கிய நிகழ்வுகள், செய்திகள், விளம்பரங்கள் எங்களது தினசரி செய்திகளில் இடம்பெற வாட்ஸ்அப் மற்றும் news@mrchenews.com என்ற இமெயில் மூலம் எங்களுக்கு அனுப்பி ஆதரவு தாருங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது www.mrchenews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். நன்றி, வணக்கம்.